Hello viewers, எல்லாருக்கும் வணக்கம். Thanks for watching our Chennai English channel. இந்த பதிவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டெட் பைட் வச்சு நம்ம சின்ன சின்ன மீன்கள் பிடிச்சிருக்கோம், அதுதான் பார்க்க போகிறீங்க. ஆனால் எவ்வளோ பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தான் கெஸ் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸில் போட போகிறீங்க. ஸோ இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படி இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு சில மீன்களும், செகண்ட் பார்ட்டில் சில மீன்களும் பிடிச்சதை வந்து நம்ம காட்ட போகிறோம். செகண்ட் பார்ட் நம்ம நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து திருக்க மீன். திருக்க மீன் கொஞ்சம் இது கொஞ்சம் சின்ன மீன் தான், இருந்தாலும் பார்க்க அழகாக இருக்கேன்றதுக்காக நான் உங்களுக்கு அதை காட்டிட்டுருக்கேன். இந்த திருக்க மீன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மண்ணிலேயே சுற்றிட்டு இருக்க மீன், பயங்கர ஹெவி ஃபைட் கொடுக்கும் அந்த மீன். பெருசாக இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்ப மெடிசினல் வேல்யூ இருக்கிறது, ரொம்ப மருத்துவத்தன்மை வாய்ந்த மீனுன்னு சொல்லுவாங்க. புதுசாக குழந்தை பிறந்திருக்க பெண்கள் எல்லாருக்கும் வந்துட்டு இந்த மீனை வந்து கொடுப்பாங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா இது வந்து பாறை வகையில் ஒரு மீன், இது கருமூஞ்சி பாறைன்னு சொல்லுவாங்க இந்த மீனை. இது நிறையாவே இருக்கும் கரைகளில். இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கடலில் ஏறி இருக்குது. நிறையா மழை பெஞ்சு நமக்கு வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்துச்சு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கடல் ரொம்ப சீற்றமாக இருந்து இப்போ கொஞ்சம் அமைதியாகிருக்கு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பெரிய மீன்கள் அதிகமாக இருக்குது, ஆனால் சின்ன மீன்கள் நிறையா இருக்குது. அதை தான் உங்களுக்கு வந்துட்டு இதில் கொஞ்சம் காட்டியிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து இந்த மீன் வந்து கீச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா பயங்கர ஃபைட் கொடுக்கும். புதுசாக மீன் பிடிக்க கற்றுக்கிறவங்க, புதுசாக ராட் வாங்கி நான் யூஸ் பண்ண கற்றுக்கிறோம் அப்படின்னா வந்து நீங்கள் பெயிட் போட்டு இந்த மீனை பிடிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய சென்சிட்டிவ் அந்த இதெல்லாமே கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மீன் மாட்டுச்சுன்னா உங்களுக்கு எப்பயும் ஒரு கால் கிலோ மீன் மாட்டின மாதிரி ஒரு சின்ன ஃபைட் கொடுக்கும். ரொம்ப சின்னவராக இருக்காரு, ஒரு ரிலீஸ் பண்ணிடுவோம். ஒரு கால் கிலோ மீன் மாட்டின மாதிரி ஒரு பெரிய ஃபைட்டே கொடுக்கும் உங்களுக்கு. அது அந்த ஃபீல் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் புதுசாக கற்றுக்குறீங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து டெட் பைட் வச்சு இந்த மீன் பிடிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். உண்மையாலுமே நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, சீக்கிரமாக கற்றுக்குவீங்க. உங்கள் ராட்டில் வந்துட்டு உங்கள் பிரைட் லைனில் என்ன சென்சேஷன் வருது மீன் கடிக்கும் போது, அது எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். அதனால் இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கீப் வாட்சிங். அடுத்த பதிவில் திருப்பி சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அது எனக்கு வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். அதே போல் உங்களுடைய தாட்ஸ், உங்களுக்கு என்ன ஏதாவது பார்க்கணும் விருப்பமாக இருந்துச்சு, இல்லை ஏதோ ஒரு பிளேஸை பார்க்கணும் விருப்பமாக இருந்தாலும் எனக்கு வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம். ஸோ அதுக்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்து உங்களுக்கான பதிவுகளை வந்துட்டு நாங்கள் வெளியிடுவோம். கீப் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. இல்லை இல்லை அதான் கரெக்ட்.